தத்புருடாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது மலேசியாவிலிருந்து த டத்தோ என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஐபி பொறுப்பில் சிறப்பான பொறுப்பில் இருக்கிற ஒரு ஃபேமிலி கேட்டிருக்காங்க ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை அதாவது சுகப்பிரசவமாக இருக்கிற குழந்தைக்கு யோகம் அதிகமாக அல்லது சிசேரியன் பண்ணி எடுக்கிற குழந்தைக்கு யோகம் அதிகமாக அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப ஆதங்கமாக கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தில் வந்து சுகப்பிரசவம் இருந்தால் கூட கடைசி குழந்தை வந்து அதாவது சிசேரியன் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுனால இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகம் பார்த்து தெரியுது அப்படிங்கிறத விட பொதுவாகவே ஒரு குழந்தைக்கு வந்து யோகம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சுகப்பிரசவ குழந்தைக்கா அல்லது சிசேரியன் பண்ணக்கூடிய குழந்தைக்கா அப்படிங்கிற விஷயத்த மிக மிக எளிமையாக யதார்த்தமாக கேட்டிருக்கீங்க இதே மாதிரியான கேள்வி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது குழந்த பிறந்து குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் ஜாதகத்தை கணிச்சு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு நாள் கழித்து ஜாதகம் பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த வழக்கத்தை மாறி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு வந்து ஜாதகம் பார்க்கறது எந்த நாளில் குழந்த பிறந்தா அந்த குழந்தைக்கு யோகமாக இருக்கும் எந்த நாளில் குழந்த பிறந்தா அப்பாவுக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த நாளில் குழந்த பிறந்தால் பங்காளிக்கு முன்னாடி இந்த குழந்தை வந்து பணம் சம்பாதிக்கும் அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளும் பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்குது அப்படி அப்படிங்கிறத யதார்த்தம் பரவலாகவே இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதுனால இந்த கேள்விக்கு இன்றைய நிகழ்ச்சியில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாகவே சுக பிரசவம் அப்படிங்கிறது அல்லது சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குழந்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறத விட நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க இல்லையா திருமணம் பண்ணுவதற்கு எந்த மாதிரியான நாள் அல்லது நட்சத்திரம் அல்லது முகூர்த்தம் அல்லது தீதி இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கிறோமோ அதே மாதிரி சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயத்திற்கும் அதாவது நல்ல நாள் பார்க்கக்கூடிய ஒரு தகுதியை நம்ம பெரியவங்க அமைதியாக அதே சமயத்தில் மிகுதியாக வச்சிருந்தாங்கிற விஷயத்த இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் திருமணத்துக்கு மட்டும் முகூர்த்தம் பார்க்கறதல்ல அதாவது ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த விஷயத்துக்கு கூட மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேருவதை வந்து உடல் உறவு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது ஆனால் அதே நம்ம ஆன்மீக மகத்துவம் ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய அந்த நிகழ்வை உடல் என்று சொல்லாமல் தாம்பத்தியம் என்ற மிகப்பெரிய தாத்பரியத்தோடு சொல்லுவதுதான் ஆன்மீகம் விஷயத்தை மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி அந்த மாதிரியான தர்மத்தையும் ஏன் உங்களுடைய கர்மத்தையே வெல்லக்கூடிய தர்மத்தை அருளக்கூடிய அந்த தாம்பத்தியம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தாத்பரியம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டவமாட வைக்கக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வு தான் தாம்பத்தியம் அப்படிங்கிறது அந்த தாம்பத்தியத்துக்கு கூட நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து முகூர்த்தம் பார்த்து நாளைய பார்த்து தான் அந்த காலத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய ஒரு அற்புதம் ஒரு அருமையான நிகழ்வாக அந்த குல வம்சத்திற்கு பெருமையான நிகழ்வாக இருந்தது அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாது அந்த மாதிரியான நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்த சாந்தி முகூர்த்தத்தில் ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய அந்த தாம்பத்தியத்தில் கண்டிப்பாக அந்த குல வம்சம் காக்கக்கூடிய அந்த குலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அந்த வம்சாவளிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய யோகமான ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருந்துட்டு இருந்தது யோகமான குழந்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட திதியில் பிறக்கும் பொழுது குறிப்பிட்ட ஜாதகர் கணிச்சு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு விதமான பலாபலன்களை சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்குது அப்படிங்கிறத விட அந்த குழந்தையுடைய கரு உருவாகும் போதே கால ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஜோதிடம் இருந்துகிட்டு இருக்குது பிறந்த உடனே நீங்கள் தர்மம் பண்ணி ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறத விட உங்களுடைய பிறப்பிற்கு முன்னே உங்களுடைய கர்மத்தை வச்சு ஜாதகம் பார்க்கக்கூடிய அந்த கால ஜோதிடம் அப்படிங்கிறது கரு உருவான கால ஜோதிடமாக இருந்துட்டு இருக்குது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது வேணால் மருத்துவத்தினுடைய உதவியால இந்த விஞ்ஞான சம்பந்தப்பட்ட உதவியால ஒரு வாரத்துக்கு அதாவது ஒரு வாரத்தில் பிறக்க வேண்டிய அந்த குழந்தையை வந்து அந்த ஏழு நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் நீங்கள் அந்த நேரத்தையோ அல்லது காலத்தையோ அல்லது திதியையோ அல்லது தேதியையோ மாற்றி அமைக்க முடியும் ஆனால் கரு உருவான காலத்தை யாராலும் மாற்ற முடியாது அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க மலை மலைப்பேரும் பேரும் மகேசனுக்கு மட்டும் தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிள்ளை பேரும் பேரும் வந்து கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற யாராலும் கணிக்க முடியாதுங்கிற விஷயத்த குழந்தை பிறக்கிறத வந்து விஞ்ஞானம் சொல்லுது அப்படிங்கிறத விட அந்த குழந்தை பிறக்குவதற்கு ஆணும் பெண்ணும் கூடும் போதே கரு உருவாகக்கூடிய கால ஜோதியத்தை சொல்லக்கூடிய தகுதி உங்களை படைத்த அந்த பிரம்மனுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து மிக மிக பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி கரு உருவாகும் போதே அந்த நேரத்திலேயே அவருக்கு ஒரு யோகம் இருந்துகிட்டு இருக்குது அப்பாவுக்கு ஒரு யோகம் இருந்துகிட்டு இருக்குது அம்மாவுக்கு ஒரு யோகம் இருந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குறிப்பிட்ட மூன்று நாள் அல்லது ஏழு நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு நேரத்தை அதுவும் தாயாருக்கு மிகப்பெரிய தாற்பயம் மிக்க தர்ம சிந்தனை மிக்க அந்த தாயாருக்கு இந்த குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தை பிறப்பதற்கு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி வயிறு வலிக்கக்கூடிய ஒரு சிரமம் இருக்குது இல்லையா அந்த மாதிரியான சிரமத்தை கொடுத்து உங்களுடைய கர்மத்தை போகக்கூடிய அற்புதமான ஒரு தவ புதல்வனை அல்லது தவ புதல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பஞ்சலோக பூலோகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது பஞ்சபூதத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணு வந்து ருதுவாகிறதா இருந்தாலும் சரி அந்த பெண்ணு மகப்பேறு அப்படிங்கிற மிகப்பெரிய மகத்துவத்துக்கு வருதா இருந்தாலும் சரி அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற பிரசவம் அப்படிங்கிற மிகப்பெரிய பிரபல்யமான ஒரு சூழலாக இருந்தாலும் சரி அத்தனைக்கும் கால தேவனின் விதி இருக்குது கால தேவனின் கணக்கு இருக்குது அப்படிங்கிறத யாருமே மறந்துட வேண்டாம் நம்மளுடைய சித்தறிவுக்கு எட்டின மாதிரி இன்னைக்கு அஷ்டமி அதனால நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நாளைக்கு நவமி அல்லது நாளை மறுநாள் வந்து குழந்தையன் அல்லது நாளைக்கு அஷ்டமி வருது அப்படின்னா முன்னாடியே வந்து இந்த அஷ்டமி வர்றதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு வந்து நம்ம வந்து சிசேரியன் பண்ணலாம் நினைக்கிறது உங்களுடைய சித்தறிவுக்கு உட்பட்டது ஆனால் உங்களுடைய சித்தறிவில் கூட இந்த மாதிரியான அதாவது இந்த குழந்தை இந்த நேரத்தில் தான் பிறக்கணுங்கிற ஒரு விதி நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்குது அந்த விதி எந்த ஒரு ஜாதக கட்டத்தாலோ அல்லது அரசாங்கம் போடுகிற சட்டத்தாலோ கண்டு கண்டுபிடிக்க முடியாது பிரசன்னம் அப்படிங்கிற மிகப்பெரிய அறிவின் மூலமாக தெய்வ உத்தரவின் மூலமாக தெரிஞ்சுக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சமாக தான் இருந்துட்டு உங்களுடைய வம்சம் சம்பந்தப்பட்ட அந்த வளர்க்கிற யோகத்தை பற்றி அதனால ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து அதாவது சுக பிரசவமாக தான் யோகம் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது அந்த குழந்தைக்கு வந்து சிசேரியன் பண்ணி நம்ம நல்ல நாள் பார்த்து எடுத்துட்டோம் நல்ல நேரத்தில் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாலோ அந்த குழந்தைக்கு யோகம் அதிகம்னு எடுக்க முடியாது ஆணும் பெண்ணும் கூடுகிற தாம்பத்தியமாக இருந்தாலும் சரி ஒரு அப்பா வந்து குடும்பத்துக்கோ சமூகத்துக்கோ செய்யக்கூடிய தியாகமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான தியாகங்களை பொறுத்து தான் அந்த குழந்தை அதாவது அப்பாவுக்கு பிறக்கிற குழந்தை யோகமாக பிறக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இரண்டு மணி நேரமோ இரண்டு நாளுக்கு முன்னாடியோ ஒரு குழந்தைய வந்து நீங்க முன்னாடியே அதாவது ஆபரேஷன் பண்ணி சிசேரியன் பண்ணி எடுக்கும் பொழுது அதற்கு யோகம் அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல அதாவது சந்திர பகவான் ஒருவர் மட்டும்தான் இரண்டே கால் நாளைக்கு ஒரு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மற்ற எட்டு கிரகங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத கணக்கில் வருஷ கணக்கில் தான் பயிற்சி ஆகிறாரு இந்த மாத கணக்கு வருஷ கணக்கு பயிற்சி ஆகக்கூடிய விதியை வைத்த ஆண்டவன் தான் உங்களை ஒரு குழந்தையை வந்து ஐந்து நாள் ஆறு நாட்களுக்குள்ள தான் முன் முன்பின்னு நீங்கள் சிசேரியன் பண்ண முடியும் நீங்கள் ஒரு மாதம் கழிச்சோ ஆறு மாதம் கழிச்சோ பத்து மாதம் கழிந்து பிறக்க வேண்டிய அந்த குழந்தையை பத்தே நாளில் எடுக்கக்கூடிய விஞ்ஞானம் என்றுமே வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் பத்து நாள் அல்லது பத்து மாதம் கழித்து ஏன் பத்து நாளுக்கு முன்னாடி முதல் முதலாக ஆணும் பெண்ணும் கூட கூடிய அந்த நேரத்திலேயே அந்த குழந்தையினுடைய கரு யோகமான கருவா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய தகுதி ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மறுப்பதற்கு இல்லாமல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால அவசரப்பட்டு அவசர கால கதியில் நாளைக்கு அஷ்டமி நாளைக்கு ஆகாது இன்னைக்கே நம்ம வந்து குழந்தை பிறந்ததுனா நல்லது அப்படிங்கிறதுக்காக நம்ம அவசரப்பட்டு சிசேரியன் பண்ணுவதை விட பொதுவாகவே சிசேரியன் இல்லாமல் சுக பிரசவத்துக்கு உண்டான வழிவகைகளை நீங்கள் ஆராய்ந்து அந்த சுக பிரசவத்துக்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்திக்கிறதா உண்மையான ஒரு யோகமாக நன்மையான ஒரு யோகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சி பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒருவர் கேட்டிருந்தாரு சார் அச்சய திருதி என்றைக்கு நிறைய பொருள் வாங்குகிறோம் என்ன வாங்கினாலும் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க அப்போ என் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் இருந்தேன் அச்சய திருதி என்றைக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்னா அடுத்தடுத்து கல்யாணம் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கல்யாணத்தை வந்து தடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னாரு அவருடைய சொந்த பந்தங்களிலேயே பங்காளி ஒருவர் கேட்கறாரு என்னுடைய சித்தப்பா பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு பிரசவமாக திட்டிருந்தது நான் தான் தள்ளி போட சொல்லியிருக்கிறேன் அதாவது அச்சை எதிர்த்து இன்னைக்கு குழந்தை பிறந்ததுன்னா அடுத்தடுத்து குழந்தை பிறக்கணுங்கிற இவராக நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அதாவது அச்சை எதிர்த்து இன்னைக்கு செல்வம் சேருங்கிறது சாஸ்திர விதி அச்சை எதிர்த்து இன்னைக்கு குழந்தை பிறந்ததுனா அடுத்தடுத்து எப்படி அடுத்த நாளில் குழந்தை பிறக்க முடியுமா அது விதிக்கு வந்து ஏற்புடையதாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நாமளும் யோசனை பண்ணி பார்க்கணும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனுஷருடைய குலத்திற்கு மனித வளத்திற்கு நன்மையான விஷயங்களை தான் சாஸ்திரம் உண்மையாக சொல்லி வச்சிருக்குது தேவையில்லாமல் நீங்கள் வந்து குழப்பப்பட்டு தேவையில்லாமல் அவசரப்பட்டு நான் சிசேரியன் பண்ணிக்கிட்டேன் நல்ல நேரத்தில் எடுக்கிட்டேன் அப்படின்னு தற்பெருமைக்காக எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் ஒரு கால் விதி இருந்து அந்த தாயாருக்கு பிரசவ வழி இருந்து குழந்தைய வந்து சிசேரியன் பண்ணித்தான் எடுக்கணும் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது அப்படின்னா அதற்கு நாம் வளைந்து கொடுக்கலாம் ஆனால் காலச்சக்கரத்தில் வந்து நிலை இல்லாத இந்த மனித வாழ்க்கையில் நிலையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மலை அம்சம் வந்து கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது உண்மையான உங்க கூட இருக்கும் பொழுது அடுத்தவனுடைய துணையை நீங்கள் தேட வேண்டாம் நிகழ்ச்சி மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்